ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். துர்விச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாகத்திலே நாம் வாசித்ததை கேட்டோம். இதில் அதிகாரத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். அதிகாரத்தை நாம் எப்படி அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்க வேண்டும், அதை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு நாம் பயத்தினாலே மட்டுமல்ல, நாம் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு நாம் எப்படி அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு அன்பின் பிரமாணம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வசனத்தில் பார்க்கிறோம், 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. நாம் அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது, எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அன்பிலே நடந்து கொண்டே இருக்கிறோமோ, நாம் வேறு யாருக்கும் நாம் தீமை செய்யாதவர்களாக, யாருக்கும் ஒரு பொல்லாப்பு செய்யாதவர்களாக நாம் நடந்து கொண்டே இருப்போம். தானாகவே அந்த அன்பிலே நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அதிகாரங்களுக்கு தானாகவே நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருப்போம். நம் மூலமாக யாருக்கும் தீமை வராது, தீமை நாம் செய்ய மாட்டோம். இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து பவுல் எழுதுகிறார். நாம் இந்த அதிகாரத்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன், மூவரும் திரியேக தெய்வமாக அவர்கள் இயங்கி வருகிறார்கள். ஆதியிலிருந்தே அவர்கள் பிதாவாகிய தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். தூதர்களிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை அந்த இந்தேக்கி சாத்தான் என்று சொல்லப்படுகிற லூசிபரை அவர் சிருஷ்டித்தார். அவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதனாக அவன் இருக்கிறான். அவன் இந்த காரியங்களெல்லாம் சிருஷ்டித்தார். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது தூதர்களை சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு பூமியை சிருஷ்டித்தார், ஆதாமைவளை சிருஷ்டித்தார். இந்த காரியங்களும் அவர் செய்தார். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இந்த லூசிபர், இன்றைக்கு சாத்தான் என்று சொல்லப்படுகிற லூசிபர், ஒரு காலம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகப்பண்ணப்பட்ட ஒரு கேரூப்.
கேரூப்பாக அவன் இருந்தான். ஆனால் அவன் பாருங்கள், அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்பட்டிருக்கவில்லை. பிதாவாகிய தேவனுடைய அதிகாரத்துக்கு, பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் கீழ்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பொழுது அவர் குமாரன், மனித சரீரத்தில் இந்த உலகத்தில் வந்தார். ஆனாலும் கூட ஒவ்வொரு தடவையும் பிதா என்ன சொல்கிறாரோ, பிதாவினிடத்தில் அவர் என்ன கண்டாரோ, கீழ்ப்படிதலோடு பிதாவினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராக அவர் இந்த உலகத்தில் கிரியை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை முழுவதும் 100% நிறைவேற்றி முடித்ததை பார்க்கிறோம். அதுபோலவே பவுல் எழுதும் பொழுது எல்லாவற்றையும் நான் உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் பவுல் நெக்ஸ்ட் வேர்ஸில் எழுதுகிறார், அடுத்த வசனத்தில் எழுதும் பொழுது கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்பட்டிருக்கவில்லை அவருக்கு என்று சொல்லி, அதாவது பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார், ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி திரியேக தெய்வமாகிய அவர்களே, அவர்கள் மூவரும் சமமாயிருக்கிறார்கள், மூவருக்கும் வல்லமை ஒன்று போல இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஆர்டர் வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் லூசிபர், அவன் சாத்தான் என்று சொல்லப்படும் லூசிபர், அவன் தேவனுக்கு மேலாக நான் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பவில்லை, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் போடுவேன், என்னை எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அவன் எதிர்த்த பொழுது அவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணின ஒரு தூதர் கூட்டமும் அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுகிறார்கள். அவனுக்கு தனக்குத்தானே ஒரு ஆக்கினை அவன் அறிவித்துக் கொள்கிறான். இந்த 13 அதிகாரத்திலே 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை அறிவித்துக் கொள்கிறார்கள். இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த காரியம் இல்லை. ஆண்டவர் அவனை நன்றாக சிருஷ்டித்தார், நல்ல அதிகாரங்களை கொடுத்திருந்தார், அவனுக்கும் வல்லமையை கொடுத்திருந்தார், இதெல்லாம் கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட அவனுக்கு மேலாக இருந்த அதிகாரத்தை அவன் மதிக்கவில்லை. ஆகையால் அவன் தனக்குத்தானே, அவனும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை அறிவித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அதிலும் கூட பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கின தேவனுக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் எல்லா தோட்டத்திலே எல்லாம் நீ இந்த பூமியை நீ ஆண்டுகோள் பண்படுத்து, நீ ஆசீர்வாதமாய் பழுகி பெருகி இரு என்று சொல்லி எல்லாம் கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார். அந்த 2 விருட்சங்கள் இருக்குது, ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீயமை அறியத்தக்க விருட்சம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ பூசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கிறார். ஒரே ஒரு அந்த கட்டளையை மாத்திரம் அவன் அதை கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு மேலாக ஒரு அதிகாரியாக இருக்கிறார், அன்போடு அவர் அவனுக்கு மேலாக அதிகாரியாக இருக்கிறார், ஒரு சிருஷ்டிகர்த்தர். இதையெல்லாம் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பாருங்கள், பிசாசனுடைய சொல்லுக்கு இணங்கி, அவனுடைய வஞ்சனைக்கு இணங்கி ஏவாள் ஆண்டவரை விட நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொல்கிறான். அந்த தான் செய்த அதே தவறை ஏவாள் மூலமாக அவன் செய்ய வைக்கிறான். தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய அதிகாரத்துக்கு அவர்களை எதிர்க்க வைக்கிறான். அப்படி அவர்கள் எதிர்த்தார்கள், கீழ்ப்படியவில்லை. அதன் மூலமாக தங்களுக்கு தாங்களே ஆக்கினை அறிவித்துக் கொண்டார்கள். நரகம் என்று பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பாருங்கள், நரகத்திலே பிசாசை பின்பற்றுகிற எல்லாரும், மனித ஜாதிகளும், ஆண்டவருடைய சாலையில் உண்டாக்கப்பட்ட மனித ஜாதிகளும் அந்த நரகத்திலே போய் விழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், தேவனுடைய அதிகாரத்துக்கு அவர்கள் எதிர்த்தார்கள், பிசாசோடு சேர்ந்து கொண்டார்கள், அவனோடு சப்போர்ட்டுக்கு சேர்ந்து கொண்டு அவன் சொன்னதை செய்ததினாலே அவனைப் போலவே அவனுக்கு எந்த இடம் ஆயத்தப்பட்டிருந்தோ அந்த இடத்துக்கு அவர்களும் போகிறார்கள். அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவர், அவர் நரகத்திலே மனிதனை போட மாட்டார் என்று சிலர் நினைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், அப்படியில்லை. ஆண்டவர் மனிதனுக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை, அவர் பரலோகத்தை மனிதனுக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் மனிதன் தானாகவே இஷ்டப்பட்டு பிசாசுக்கு பின்னாக போகும் பொழுது, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளுக்கு அந்த அசுத்தாவிகளினுடைய கீழ்ப்படிந்து அவைகளுக்கு பின்னாக போகும் பொழுது, அவைகள் எங்கு போகிறதோ கடைசியிலே அங்கே மனிதனும் போய் சேருகிறான் என்று, நரகத்திலே போய் சேருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அதன் பிறகு ஆண்டவர் இந்த உலகத்திலே பல அதிகாரங்களை அவர் உண்டாக்குகிறார். அவர் நோவா காலத்திலே பார்க்கும் பொழுது அவர்களும் எந்த நிலையிலே மனிதர்கள் இருக்க வேண்டுமோ அவர்கள் இருக்கவில்லை. தேவதூதர்கள் மனித ரூபம் எடுத்து வந்து, இந்த விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தானோடு இருந்தவர்கள் சிலர் மனித ரூபம் எடுத்து வந்து மனுஷகுமாரத்திகளோடு அவர்கள் தவறான உறவு கொண்டு பூர்வ காலங்களிலே ராட்சதர்களை பிறப்பிக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய நியமங்களுக்கு வேறாக இருக்கிறது. இவர்களில் அந்த தேவதூதர்களெல்லாம் இப்பொழுது கட்டப்பட்டு அந்த நரகத்திலே ஒரு பகுதியிலே அவர்கள்
அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்புக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் பிறகு அந்த நோவா காலத்தில் எல்லாரையும் ஆண்டவர் அழிக்கிறார் வெள்ளத்தினாலே. இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு கவர்மெண்ட்ஸ் வருகிறது, ராஜாக்களை நியமிக்கிறார், நியாயாதிபதிகள், அதற்கு பிறகு ராஜாக்கள், இவர்கள் எல்லாம் வந்து வந்து உலகத்திலே இன்றைக்கு எத்தனையோ கவர்மெண்ட்டுகள் அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம், எனக்கு அதிகாரி ஆண்டவர் மட்டும்தான், நான் இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்துக்கும் நான் கீழ்ப்பட்டிருக்க வேண்டியவில்லை என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் இதை பவுல் விவரமாக எழுதுகிறார். உலகத்திலே நல்ல எந்த அதிகாரமானாலும் சரி, எந்த கவர்மெண்ட் ஆனாலும் சரி, கவர்மெண்ட் என்று ஒன்று இருந்தால், அரசாங்கமே ஒன்று இருந்தால், அதற்கு கீழாக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால், நாம் அந்த அதிகாரங்களுக்கு ஒரு விசுவாசியாகவும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். நான் பார்க்கும் பொழுது ஒரு யாருக்கு பயம் வருகிறது அதிகாரத்தை பார்த்து, யார் பயப்பட? எப்படி ஒரு போலீஸ்மேன் இருக்கிறான், போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி ரோட்ல நின்று டிராபிக் போலீஸ் செக் பண்ணுகிறான். யாருக்கு அந்த போலீஸை பார்த்து பயம் வரும் தெரியுமா? யார் இடத்துல சரியான லைசன்ஸ் இல்லையோ, யார் சரியாக ரோட் டாக்ஸ் கட்டவில்லையோ, யார் அந்த சரியான பேப்பர்களை வண்டி ஓட்டுகிறவர்கள் வைத்திருக்கவில்லையோ, அவர்களுக்கு தூரத்திலே அந்த டிராபிக் போலீஸை பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் உண்டாகும். அவன் பிடித்து விட்டால் என்ன செய்ய என்று சொல்லி பயமாக இருக்கும். ஆனால் யார் இடத்துல லைசன்ஸ் இருக்கிறதோ, எல்லா பேப்பர்களும் சரியாக இருக்கிறதோ, ஆர்டிஓவிலிருந்து வாங்க வேண்டிய எல்லா பேப்பர்ஸும் சரியாக இருக்கிறதோ, அவர்களுக்கு பயம் இருக்காது. அவர்கள் அப்படி ஓட்டிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நிறுத்தினாலும் கூட அவர்கள் பயம் இல்லை, எல்லாம் காட்டுவார்கள், போக வேண்டியது தான். இப்படி யார் அதிகாரத்துக்கு யார் பயப்படுவார்கள் என்றால், சரியாக காரியங்களை கவர்மெண்ட்டுடைய ரூல் படி நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது தான் நாம் இந்த உலகத்தில் அதிகாரங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். ஒரு ஸ்கூலு டீச்சர் கிளாஸ் ரூம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பிள்ளைகளெல்லாம் நன்றாக ஹோம்ஒர்க்கெல்லாம் வெளியே வந்து சரியாக நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கோடு டீச்சர் நடத்தும் போது எல்லாவற்றையும் நோட்ஸ் கடகடை என்று எடுத்து எழுதுகிற பிள்ளைகள் முன் பெஞ்சிலே உட்கார விரும்புவார்கள். ஆனால் சில பிள்ளைகளை பாருங்கள், ஹோம்ஒர்க் செய்து விட்டு வந்திருக்க மாட்டார்கள், சரியாக கிளாஸில் நடத்தும் பொழுது போர்டில் எழுதி போடுகிற காரியங்களை எழுத மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பின் பெஞ்சிலே போய் டீச்சருக்கு கொஞ்சம் மறைந்து பயந்து அங்கே இருக்கலாம் என்று பார்ப்பார்கள். ஆனால் இதுதான் நான் பார்க்கிறோம். அதிகாரத்துக்கு நாம் பயப்படாதிருக்க வேண்டும் என்றால், நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம் அதிகாரத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம், இப்பொழுது முகமூடி மாஸ்க் போடாவிட்டால் இந்த கொள்ளை நோய் நாட்களிலே ₹1000 ஃபைன் என்று கவர்மெண்ட் போட்டிருக்கிறது. அந்த அப்போ யாருக்கு பயம் இருக்கும்? இப்பொழுது நாம் போகிறோம் ரோட்டிலே மாஸ்க் போடாமல் போகும் பொழுது அந்த போலீஸ்கார் நம்ம பிடித்தால் நாம் மாஸ்க் போடவில்லை என்றால் ₹1000 ஃபைன் கொடுக்க வேண்டியிருக்கும். நாம் மாஸ்க் போட்டுக்கொண்டு போனால் நம் பயம் இல்லாமல் அந்த போலீஸ்காரன் அவன் பாட்டிற்கு அவன் நிற்பான், நாம் அவனை தாண்டி போய்கொண்டே இருக்கலாம். இப்படி தான் நாம் ஒரு அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கும், நன்மை செய்து அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு கவர்மெண்ட் என்ற அரசாங்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் எல்லா அரசாங்கங்களும் நல்ல அரசாங்கங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கமே இல்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். ஒரு கெட்ட அரசாங்கமாவது இருப்பது நல்லது என்று சொல்லி நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். நாம் நியாயாதிபதிகளுக்கு முன்பதாக காலத்திலே பார்க்கும் பொழுது வேதத்திலே அவனவன் தான் இஷ்டப்படி செய்து வந்தான், ராஜாவும் கிடையாது, நியாயாதிபதி கிடையாது, யார் யாருக்கு என்னென்ன மனதுக்கு சரி என்று தெரிகிறதோ அவர்கள் அவரவர் இஷ்டப்படி செய்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்டில் நீங்கள் அந்த பைபிளில் சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது பலவிதமான பயங்கரங்கள் நடந்ததை அறிந்திருக்கிறோம். ஒரு சம்பவத்திலே பார்க்கும் பொழுது ஒருவனுடைய மறுமனையாட்டி அவனுக்கு துரோகம் செய்த பொழுது அந்த மறுமனையாட்டி 12 துண்டாக வெட்டி அவன் இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களுக்கு அனுப்பி அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் தன்னுடைய இஷ்டப்படி அங்கே செய்கிறான். அங்கே கவர்மெண்ட் இல்லை, சர்க்கார் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ரூல் இல்லை. ஆகையால் தான் ஒரு கவர்மெண்டே இல்லாமல் இருக்கிறதை விட ஒரு கெட்ட அரசாங்கமாவது இருப்பது அதை விட கொஞ்சம் பரவாயில்லை. நல்ல கவர்மெண்ட் இருப்பது நல்லது. ஆனால் இந்த உலகத்திலே, இந்த விழுந்து போன இந்த உலகத்திலே பார்க்கிறோம், அநேக அரசாங்கங்கள் சரியாக இல்லை. குடிமக்களை சரியாக நடத்துவதில்லை, தவறான ரூல்ஸ் போடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மனசாட்சியினும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பதாக நம் மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகையால் ஜனங்கள் எப்படி இருந்தாலும், கெட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் கூட நாம் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் நடக்க வேண்டும். நல்ல அதிகாரிகளாக இருந்தால்
நமக்கு பயம் இல்லை, நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கும் பொழுது பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கெட்ட அதிகாரிகளாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் கூட நாம் ஒரு நம்மை காத்துக்கொள்ள நம்முடைய மனசாட்சி சுத்தமாக வைத்துக்கொள்ளும். பவுலை பாருங்கள், அந்த பிரதான ஆசிரியனுக்கு முன்பு அவனை கட்டி பிரதான ஆசிரியனுக்கு முன்பதாக நிறுத்தியிருக்கிறார்கள். அவன் தன்னுடைய கேஸ்லேயே அவன் சொல்ல வேண்டியதாக இருக்கும் பொழுது அப்பொழுது அவன் திட்டும் பொழுது பவுல் உடனடியாக திட்டுகிறான், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை தேவன் உன்னை அடிப்பார் என்று பிரதான ஆசாரியனை. ஆனால் பிரதான ஆசாரியன் என்று அறிந்த பிறகு அவன், நான் உன்னுடைய ஜனத்தின் அதிபதி தீது சொல்லாயாக என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அவன் உடனே ஒத்துக்கொள்கிறான். பவுல் அதிகாரத்துக்கு ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், வரியை செலுத்தினார். டாக்ஸ், டாக்ஸ் என்னது கட்ட வேண்டுமோ நாம் டாக்ஸ் கட்ட வேண்டும், வரியை செலுத்த வேண்டும். அது ஒருவேளை நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நாம் அதை செலுத்தி தான் ஆக வேண்டும். வரியை நாம் செலுத்தும் பொழுது வரியை வைத்து தான் அவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். நாம் நம்முடைய கடமை நாம் செய்துவிட வேண்டும். அந்த வரியை அவர்கள் என்ன செய்கிறார்களோ அது அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்பு வைப்பார்கள். நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு வரி செலுத்த வேண்டுமோ நாம் வரி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட வரி செலுத்தினார் என்று பார்க்கிறோம். பேதுரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், போதகர் வரி செலுத்துகிறாரா, அப்பொழுது அவன் செலுத்துகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மீனின் வயிற்றிலிருந்து ஒரு காயினை எடுத்து அந்த இடத்துல அவர்கள் கட்ட வேண்டிய பாக்கி இருந்த வரியை அவர்கள் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய மனசாட்சியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சில அரசாங்கங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளிலே பயங்கரமான ரூல்கள் இருக்கிறது. ஒரு சாட்சி எனக்கு தெரியும், ஆண்ட்ரூன் சொல்லி ஒரு சகோதரன் மிகவும் முன்னால் வாழ்ந்தவர், அவர் இப்பொழுது இல்லை. அவர் ரஷ்யாவுக்கு, அவர் அந்த நாட்களிலே ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி பயங்கரமாக இருக்கும் பொழுது பைபிள்கள் எல்லாம் அந்த இடத்துலே அலவுட் கிடையாது, யாரும் ஒரு தேசத்தில் மற்ற தேசத்துக்கு போகும் பைபிள் கொண்டு போகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அங்கே இருக்கிற ரஷ்யாவில் உள்ள மறைந்து செயல்பட்டு கொண்டிருந்த சபைகளுக்கு போதகர் இடத்துல கூட ஒரு பைபிள் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன பாவம் போதிக்க முடியும்? ஆகையால் அந்த ஆண்ட்ரூ என்கிற சகோதரன் ரஷ்யாவுக்கு அவர் போகும் பொழுதெல்லாம், கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு போகும் பொழுது அவர் பல கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு பைபிளை கடத்தி கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் ஏர்போர்ட்டில் பைபிள் முழுவதும் அவருடைய சூட்கேஸை பைபிள் நிரம்பி இருக்கும், அதற்கு மேலாக துணிகளை வைத்திருப்பார், யாரும் எளிதாக இதை எடுத்தால் கண்டுபிடித்து விடலாம் பைபிள் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அவர் ஆண்டவர் மேல் பாரத்தை போட்டு அவர் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது அது ரூலுக்கு எதிரான காரியம்தான், பைபிள் கொண்டு போகக்கூடாது கம்யூனிஸ்ட ரூல் படி. ஆனால் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். யாரெல்லாம் அந்த இடத்துல செக் பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல செக் பண்ணுகிறவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அவர்கள் அந்த பைபிள்களை பார்ப்பதில்லை. அவர் அநேக நேரம் இப்படி பல நூற்றுக்கணக்கான பைபிள்களை கம்யூனிஸ்ட் நாடுகள் வேறு நாடுகளுக்கு அவர் கடத்தியிருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி கேரிட்டன் பூம் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி ஹிட்லருடைய நாட்களில் யூதர்களை பயங்கரமாக எரித்து அவர்களை அடைத்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு குவியல் குவியலாக சேர்த்து எரித்த ஹிட்லருடைய அந்த ஆட்சி நாட்களிலே கேரிட்டன் பூம் என்கிற ஒரு சகோதரி அநேக யூதர்களை அவர்கள் தங்களுடைய வீட்டிலே மறைத்து வைத்திருந்தார்கள், அவர்களை அவர்கள் பராமரித்தார்கள். அப்பொழுது அவர்களும் சொல்லுகிறார்கள், அரசாங்க அதிகாரிகள் வந்து தேடும் பொழுது இவர்கள் சில நேரம் கைது செய்யப்படுகிறார்கள், மறுபடியும் விடுதலை ஆவார்கள். இப்படி சில நேரம் அரசாங்கங்களுக்கு பயங்கரமான கொடிய அரசாங்கங்களுக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனசாட்சி சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபெலிக்ஸ் என்று சொல்லுகிற ஒரு நியாயாதிபதி கவர்னர், அவன் பவுல் சிறையிலே இருக்கும் பொழுது, அவன் நியாய விசாரிக்கப்படவில்லை, சிறையில் இருக்கும் பொழுது பவுல் எப்படியாவது தனக்கு லஞ்சம் கொடுப்பானா, அவனை விடுதலாக்கி விடலாம் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அடிக்கடி வந்து பவுலிடத்தில் பேசிக் கொண்டிருப்பான், இன்டைரக்டாக நீ எனக்கு லஞ்சம் கொடு, நான் உன்னை விடுதலை ஆக்கி விடுது என்று சொல்லுகிறான். இன்டைரக்டாக அவன் நினைக்கிறான், பவுலுக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட பவுல் லஞ்சம் கொடுக்கவில்லை, அவர் தன்னுடைய மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொண்டார். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு இன்டர்வியூலே நான் எழுதி பாஸ் ஆகி ஒரு டீச்சர் வேலைக்காக, பெர்மனண்டான டீச்சர் வேலைக்காக எனக்கு ஒரு செலெக்ஷன் ஆர்டர் வந்துவிட்டது. அப்பொழுது நாங்கள் ஆர்டரை வாங்குவதற்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எந்த இடத்துல எந்த ஸ்கூல்ல எனக்கு போஸ்டிங் இருக்கும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த தலைமையகத்துக்கு, கல்வி தலைமையகத்துக்கு. ஆனால் அந்த ஒரு அதிகாரி இருந்தார், அவர் அந்த ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துல எந்த ஸ்கூல் என்று சொல்லி எந்த ஊர் என்று எழுத வேண்டும், அந்த இடத்தை மட்டும் காலியாக வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவர் அந்த இடத்துல அது எழுதவில்லை. அவர் எங்களை பார்த்து கொண்டே இருக்க, எப்படியாவது நாங்கள் கொஞ்சமாவது அவருக்கு லஞ்சம் கொடுப்போமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சமாவது சில ஆயிரங்களாவது தரமாட்டோமா, அந்த இடத்திலே நாங்கள் விரும்புகிற இடத்திலே போஸ்டிங் எழுதி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால்
எங்களுடைய மனசாட்சியை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தபடினாலே, நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவனுக்கு பயந்தபடினாலே நாங்கள் அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கவில்லை, லஞ்சம் நாங்கள் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டோம் என்று அவன் அறிந்த பொழுது அந்த அதிகாரி அவன் ரொம்ப தூரத்திலே நாங்கள் போக முடியாத ஒரு இடத்துல ஒரு ஊரிலே ஒரு ஸ்கூலிலே அந்த பிளேஸில் போஸ்டிங்கை போட்டு கொடுத்து விட்டான். கடைசியில் அந்த வேலையிலே நான் ஜாயின் பண்ண முடியாமல் போய்விட்டது. அது நாங்கள் அதை விட்டு விட்டோம். சில நேரங்களிலே சில நேரங்கள் நமக்கு நஷ்டங்கள் வருகிறது இப்படிப்பட்டதான காரியங்களாலே. ஆனாலும் கூட நம்முடைய மனசாட்சியை நாம் தேவனுக்கு உண்பதாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு பின்பாகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரோமர் 13 அதிகாரத்திலே அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரருக்குள்ளே இப்படி அதிகாரங்கள் எல்லாம் கிடையாது. சபையிலே பாஸ்டர் விசுவாசிகள் குடும்பத்திலே கணவன் தலைமையாக இருக்கிற அந்த அதிகாரம், மனைவி அதற்கு அடங்கி இருக்க வேண்டியது இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்க வேண்டியது இருக்கிறது, இதெல்லாம் அதிகாரங்கள் தான். மூப்பர்களுக்கு இளைஞர்கள் அடங்கி இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் உலகத்தில் உள்ள அவிசுவாச அதிகாரிகள் செலுத்துவது போல அதிகாரம் செலுத்தாதபடி நாம் ஒரு அன்போடு நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும், அன்போடு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் அந்த இடத்துல எழுதுகிறார். எந்த பாவமும் எந்த காரியங்களும் நாம் அன்பினால் நாம் செயல்படும் பொழுது நாம் செய்ய மாட்டோம், மற்றவர்கள் பொல்லாங்க செய்ய மாட்டோம். ஒருவரை ஒருவர் நாம் அதிகாரம் செலுத்தி கடினமாய் அதிகாரம் செலுத்தாதபடி ஆண்டவரே சொன்னார், இயேசுவே பிரஜாதிகள் அப்படி அதிகாரம் செலுத்துகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. எவன் பெரியவன் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணினார்கள், அவர்கள் ஆராய்ந்தார்கள். சீஷர்கள் 12 பேரும், நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் பிரஜாதிகளிலே அப்படி இருக்கிறார்கள், நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களில் எவன் பெரியவனாக இருக்கிறமாரோ அவன் எல்லாரை விட கடைசியாக இருக்க கடவன் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ நம்ம சகோதர சகோதரர்களுக்குள்ளும் பழகும் பொழுது நாம் ஒருவருக்கு மேலாக அதிகாரத்தை செலுத்தி கண்டிப்பாய் நாம் இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகள் அன்போடு நாம் செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார் குருந்தியருக்கு எழுதும் பொழுது, அவர் விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி அல்ல, நான் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் சகாயராக இருக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகையால் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்வோம். அன்பிலே நாம் நடக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அதிகாரங்களுக்கு கீழ்ப்பணிந்து கொண்டுதான் இருப்போம். ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நாம் கீழ்ப்பணிந்து கொண்டே தான் இருப்போம். அது மட்டுமல்ல, கடைசி பாகத்திலே பார்க்கும் பொழுது 11 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலை என்று அறிந்து நாம் இப்பொழுது இதெல்லாம் அறிந்தவர்களாய், காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாக இருக்கிறது, அயல் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் யோசிக்கும் பொழுது இப்பொழுது நாம் ராத்திரி தூங்குகிறோம், நாம் ராத்திரி 12 மணி ஆகிறது, நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். இரவு 12 ஆன உடனே அந்த நாள் முடிந்து விடுகிறது. பகல் அடுத்த 12 மணிக்கு மேலாக அடுத்த நாள் தொடங்கி விடுகிறது. அப்பொழுது அது அப்படியே போய்கொண்டே 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி ஆகும்போது அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பித்து விடுகிறது. நாம் அந்த நாளின் வெளிச்சத்தின் பகுதிக்கு, நாளிலே வெளிச்சத்தின் பகுதிக்கு நாம் வந்து விடுகிறோம். அதற்காக நாம் தயாராகிறோம், எழும்பி விடுகிறோம். எழும்பி நாம் குளிக்கிறோம், நம்முடைய வேலைகளுக்கு போக வேண்டிய விதமான உடைகளை அணிகிறோம், என்னென்ன தயாராக வேண்டுமோ தயாராகி போகிறோம். ஆனால் ராத்திரி நேரத்திலே நாம் அப்படியாக எல்லாரும் டிப் டாப்பாக உடை அணிந்து கொண்டு நல்லா அயன் பண்ணி துணிகளை போட்டுக்கொண்டு படுப்பதில்லை, தலையை நன்றாக சீவிக்கொண்டு நாம் படுப்பதில்லை. நாம் அப்படியே ராத்திரி நேரத்திலே நம்ம இளைப்பாற போகிற அப்படினாலே இருளிலே நேரமாக இருக்கிற அப்படினாலும் அப்படியாக இருக்கிறோம். ஒளி வந்தவுடனே நாம் அதற்குரிய காரியங்களை நாம் தரித்து கொண்டு அந்த ஒளியை நாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு, பகலை ஃபேஸ் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாகிறோம், அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகிறோம். தேவனுடைய பிள்ளையை அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டதான ஒளியின் அந்தகார ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நம்ம ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வரை அந்தகார ராஜ்யத்தில் ராஜ்யமும் நடந்து கொண்டிருக்கிறது, ஒளியின் பிள்ளைகளாகி நாமும் இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற வரை, ஆண்டோட வருகை வரும்போது நாம் போக போகிறோம், அதுவரை இந்த இருளான இந்த பிசாசனுடைய அந்தகார ராஜ்யத்தின் கிரியைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகள் தான், நாம் ஒளியிலே நடந்து கொண்டிருக்கிறோம், அன்பிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இந்த ஒரு அந்தகார கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது, கடைசி வசனத்திலே பாருங்கள், துர்ரீச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற இந்த பதத்திற்கு கிரேக்க மொழியிலே, இந்த கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட அந்த வேதம் எழுதப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது பதத்திலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த ஒரு ஆளை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இயேசுக்கு என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அவைகளை நாமும் நம்முடைய விருப்பங்களாக ஏற்றுக்கொள்கிறோம்.
இயேசுக்கு என்னென்ன ஒவ்வொரு கண்ணோட்டங்கள் உண்டோ அவைகளை நாம் நம்முடைய சொந்த கண்ணோட்டங்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுடைய சைடிலே தான் நாம் இருக்கிறோம், அவருடைய பட்சத்திலே தான் இருப்போம், அவருக்கு விரோதமாக நாம் போக மாட்டோம். தரித்து கொள்ளுதல் என்றால் கிரேக்க பதத்திலே அப்படிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளியே அது மட்டுமல்ல, அவர் செய்கிறபடியே நாம் செய்வோம், இமிட்டேட் பண்ணுகிறது என்று சொல்லுவார். இயேசு என்ன செய்கிறாரோ அதை நாம் அப்படியே நாம் செய்வோம். அதைத்தான் இயேசுவை தரித்து கொள்ளுகிறது என்று சொல்லி அர்த்தம் கிரேக்க மொழியில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தரித்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனைகள், அவருடைய மனோபாவனைகள், அவருடைய கண்ணோட்டங்கள், அவர் ஜனங்களை எப்படி பார்க்கிறார், அவருடைய விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்பாக மாற வேண்டும், நம்முடைய கண்ணோட்டங்களாக மாற வேண்டும். அவரையே நாம் இமிட்டேட் பண்ண வேண்டும். அவரையே நாம் குழந்தைகளை பாருங்கள், பேரண்ட்ஸ் பார்க்கிற காரியங்கள் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் செய்கிற காரியங்கள் இதை பார்த்து அவர்கள் அப்படியே பண்ணுவார்கள். ஆக்டர்கள் நடிகர்களை பாருங்கள், நடிகர்களை எப்படி அவர்கள் தலை செய்கிறார்களோ, எப்படி நடக்கிறார்கள், எப்படி அவர்கள் கையை ஆட்டுகிறார்கள், காலை ஆட்டுகிறார், குரலை எப்படி பேசுகிறார்கள், எந்த நடிகனை ஒரு மனிதன் விரும்புகிறாரோ அந்த நடிகனை போல அவனும் அதே செய்வதை விரும்புவதை நாம் பார்க்கிறோம். இப்படியே இயேசு கிறிஸ்துவை அவரை போல நாம் அவரை தரித்து கொண்டு அவரை போல நாம் இந்த உலகத்திலே நாம் நடக்க வேண்டும். அவர் இருக்கிறது போலவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இயேசு இருக்கும் வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆகிய அவரை தரித்து கொண்டு நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு இந்த உலகத்திலே அன்போடு நாம் நடந்து கொண்டு என்னென்ன அதிகாரங்களுக்கு நம் மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டுமோ அந்த மனசாட்சி நிமித்தம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் வரிகளை செலுத்தி கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணி இந்த காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களாக நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்னால் அந்த காலத்திலே கிராமங்களில் எப்படி சொல்வார்கள், வேதக்காரர்கள், அவர்கள் வேதக்காரர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி வேதக்காரர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். அந்த காலத்திலே கிராமங்களில் சொல்வார்கள் வேதக்காரர்கள், வேதக்காரர்கள் வேதம் பைபிள், இவர்கள் பைபிள் படி நடப்பார்கள், இவர்கள் இந்த மாதிரி கொடிய பாவங்களுக்கு போக மாட்டார்கள், கலகங்களுக்கு போக மாட்டார்கள், சண்டைகளிலே இன்வால்வ் ஆக மாட்டார்கள், அவர்கள் ஒரு வேதக்காரர்கள், இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த காலத்திலே ஒரு பெயர் பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்திலே எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பிள்ளைகளே, நாம் பழகுகிற இடத்திலே, நம்முடைய அதிகாரிகளிடத்திலே எல்லாம் நாம் ஒரு வேதக்காரர்கள், நாம் எப்படி நடக்க வேண்டுமோ இயேசுவை தரித்து கொண்ட வேதக்காரர்களாகி நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சீக்கிரத்திலே நாம் வரப்போகிற ஒளியின் ராஜ்யம் முழுவதுமாக ஒளியின் ராஜ்யத்துக்குள் நாம் போகப் போகிறோம். இப்பொழுது ரெண்டு ராஜ்யம் சைட் பை சைடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்பொழுது முழுவதுமாக ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய்விடுவோம். அப்பொழுது இப்பொழுதே இருக்கிறோம், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், முழுவதுமாக இருளே இல்லாத ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம். அதுவரை உலகத்திலே நாம் எப்படி எப்படி நடக்க வேண்டும், ஞானமாய் அப்படி நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளினாலே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.